ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தருவீராகப்பா. இதில் உள்ள வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்களை வெற்றியின் நடையில் கொண்டு வந்து நிறுத்தின இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் எனக்கு எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தாவே, மார்ட்டின் லுத்தருடைய யோசனைகளையே மாற்றின இந்த ரோமருக்கு எழுதின நிருபம், செயின்ட் அகஸ்டினை ஊழியத்துக்கு அழைத்த இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி நல்வழியில் நடத்தப் போகிறது, கிருபியின் பாதையில் நடத்தப் போகிறது, கர்த்தாவே சத்தியத்தின் பாதையில் நடத்தப் போகிறது. உமக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை தொகுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, மனிதர்களை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் இந்த 1 அதிகாரத்தில் படிக்க போகிறோம். மனிதனுடைய நீதி தவறு செய்தவனை தண்டிப்பதாம், தேவனுடைய நீதி தவறு செய்தவனை மன்னிப்பதாம். மாபெரும் விரக்தியில் திரு அகஸ்டின் என்று சொல்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் விரக்தியில் போய் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று மிகவும் சோர்ந்து போய் இருந்த காலத்தில்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். மார்ட்டின் லுத்தரும் அதே போன்றுதான், தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தது, ஃப்ரீயானது மனதிலிருந்து ஒரு மனது லகுவானதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில்தான் என்று சொல்கிறார்கள். ஜான் வெஸ்லியும் அதே போன்றுதான், தன் ஊழியத்தில் தோல்வியடைந்த ஜான் வெஸ்லி ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை, ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்த பொழுதுதான் அவர் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்தது என்பதாக சொல்லப்படுது. ஜான் கால்வின் இப்படிதான். இப்படி பல ஊழியக்காரர்களை பற்றி என்னால் அடுக்கி கொண்டு போய் கொண்டே இருக்க முடியும். இந்த நிருபங்களை பற்றி அநேகர் எழுதியிருந்தாலும் பேதுரு அப்போஸ்தலனும் பவுலுடைய எழுத்துக்களை, பவுலுடைய நிருபங்களை பற்றி மிகவும் நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். 2 பேதுரு 3:15-16 படித்தோம்னா பவுலும் நிருபங்கள் எழுதியிருக்கிறான் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதரன் பவுலும் எழுதியிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஓகே, தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையினுடைய யோசனைகளை கிறிஸ்தவத்தில் இருக்கிற நம்முடைய அடித்தளத்தை, நம்முடைய பேஸ்மெண்ட்டை இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் வலுப்படுத்த போகிறது. நாம் உள்ளே பிரவேசிக்க போகிறோம். முதல் பகுதி இன்ட்ரொடக்ஷன், பவுல் தன்னை எப்படி ரோமாபுரியருக்கு மடல் எழுதப் போகிறார், தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளப் போகிறார். நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பூமியில் பிறந்தார், கன்னிமரியாளின் வயிற்றில், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. 30 ஆண்டுகள் அவர் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது இல்லை. 30 ஆண்டுக்கு பிறகு 30 வயதுக்கு பிறகு ஊழியத்து வருகிறார். யோவானால் ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்துக்கு வந்தார். ஏன் இயேசு பூமிக்கு வர வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணும்போதே சர்பத்து கையில் தோற்று போய் சாத்தான் கையில் அவங்க அடிமைகள் ஆகும்போதே பிதாவாகிய தேவன் சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்ன்னு சொன்னார். லேடி, ஒரு கணவன் ஒரு மனைவி, மொத்த உலகத்தில் அந்த ரெண்டே பேர் தான், வேறு யாருமே இல்லை. அந்த லேடியை வஞ்சித்துட்டான் சாத்தான். என்ன பண்ணிட்டான், கேடி ஃப்ராடு பையன், ஏமாத்திட்டான். ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, ஏமாத்தினது மட்டும் இல்லை, வஞ்சித்துட்டான், அவளை ஏமாத்திட்டான், புருஷனையும் ஏமாத்திட்டான். பிதாவுக்கு தேவன் நியாயத்திருக்கிறார், இன்றைக்கி நீ தப்பிச்சு போவேன்னு நினைக்காதடா, உன் தலையை நசுக்க ஒருத்தர் வரார். புரிஞ்சிச்சிங்களா? வரார். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்களா, சாத்தான் தப்பு பண்ணானான்னு கேட்டால் நீங்கள் யாரை தான் சொல்லுவீங்க, சாத்தானை தான் சொல்லுவீங்க. சாத்தான் தான் தப்பு பண்ண சொல்லி கொடுத்தான், பின்னாடி நின்று செய்ய வச்சான். அப்போ அடி யாருக்கு தான் வேணும், சாத்தானுக்கு தான் வேணும். யார் அடிக்க முடியும் அவனை, நீங்கள் போய் அடிப்பீங்களா, அவன் ஆவியாக இருக்கானே, உங்களோட ரொம்ப யோசிக்கிறானே. அவனை அடிக்க பரிசுத்தமானவர் தோன்ற வேண்டும், அவர் தான் யேசுவா. அல்லேலூயா சொல்லம்மா. பிரச்சனைக்கெல்லாம் காரணமான வில்லன் யார் என்று கண்டுபிடித்து இயேசு அடிக்க வருகிறார், வர போகிறார். இயேசு பிறந்துட்டார், 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து நம் பாவங்களுக்காக மரிச்சிட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷரில் ஒருத்தன் போயிட்டான், 11 பேரோட ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது.
இப்படி ஊழியம் பரமி கொண்டிருக்கும்போதுதான் மொத்த ஊழியத்தையும் தடுப்பேன், அனைத்து ஊழியங்களையும் கிறிஸ்தவத்தையே அழிப்பேன் என்று துவங்கின இந்த சவுலை கர்த்தர் தொடுகிறார். என்ன பண்ணுறாரு? கர்த்தர் கூப்பிடுறது வேற, தொடுறது வேற. ஹல்லேலூயா. கர்த்தர் சவுலை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? தொட்டார். தொட்டு தான் சவுலே சவுலே அப்படின்னார். இல்லை கர்த்தாவே நீர் யார் அப்படின்னு கேட்டான். என்ன பண்ணார்? தொட்டார். அந்த சவுலை எப்படி தொட்டார்னு அவனுக்கு தெரியும். பேரையே மாற்றிக்கிட்டான், பவுல்னு ஆகிட்டான். தர்சு பட்டணத்தினாகிய சவுல், தர்சு பட்டணத்தினாகிய சவுல், தர்சு பட்டணத்தினாகிய சவுல் அப்படின்னு சொல்லி இருந்தவர் பவுல் பவுல் பவுல்னு மாற்றிட்டார். சவுல் என்ற பேரை விட பவுல் என்ற பேர் லைட்டாக இருக்குதா இல்லையா? தமிழே அப்படி இருக்குது. ஹீப்ருவில் க்ரீக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, சாஃப்டாக இருக்குது. இந்த சவுல் என்கிற பவுல் தன்னை அறிமுகப்படுத்த போகிறார். இப்போ 11 இயேசு கிறிஸ்து பரமறி போயிட்டாரு, 11 சீஷர்கள் மூலியமாக போய்கொண்டிருந்த ஊழியம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. புரியுதுங்களா இல்லையா? அடுத்த லெவலுக்கு. இந்த அடுத்த லெவலுக்கு போனோம்னா இன்னும் திறமையான, இன்னும் படித்த ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார். அவர் யாரு? சவுல் என்கிற பவுல். இந்த சவுல் என்கிற பவுல் கையில் அந்த பேட்டன் கொடுக்கப்பட்ட போது, அந்த ரிலேக்காக ஓடக்கூடிய அந்த கொம்பு கோல் கையில் கொடுக்கப்பட்ட போது, எடுத்துக்கிட்டு ஓடுற ஓட்டம் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த ஸ்பீடாக இருக்கிற பவுல் பல இடங்களில் சபை நிறுவினார். கொரிந்துல, எங்கங்கே, கலாத்தியாவில், எபேசியாவில், எல்லா இடத்துலையும் சபைகள் நிறுவினவர். ரோமாபுரிக்கு போனதே இல்லையா? எங்கே போனதில்லை? ஆனால் அவருக்குள்ள ஒரு தாக்கம், அன்னைய உலக சூப்பர் பவர் எது? ரோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் போய் ஒரு முறையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இடம் எது? ரோம். சீசரோட மாளிகை இருக்கிற இடம் ரோம், ஹைகோர்ட் இருக்கிற இடம், சுப்ரீம் கோர்ட் இருக்கிற இடம் ரோம். எல்லாருக்கும் போகணும். பவுல் கேள்விப்படுகிறார், எல்லா இடத்திலும் சபை நிறுவப்பட்டது போல ரோமாபுரியிலும் சபை இருக்கிறது என்று. எங்க இருக்குதான்? ரோம்ல சபை இருக்கு பவுலையா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போதும் அவருக்கு அந்த சபையை பற்றின யோசனை தான். அந்த சபை எப்படி? ரிச் ஸ்டேட், பூமியில ஊர்ல உள்ள பொண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறானுங்க? அங்கதான் போயிடுது. உச்சிதமான சாப்பாடெல்லாம் எங்க போயிடுது? அங்கதான் போயிடுது. உலகத்தை ஆட்சி செய்த ரோமர்கள் வசிக்கிற அந்த ரோம் நகரிலே ஒரு ஆலயம் இருக்கும் என்றால், அந்த ஆலயத்துக்கு நான் ஒரு மடல் எழுதுவேன் என்று எழுதுகிறான். அதுதான் இது. ஹல்லேலூயா. இந்த சபையை பரிசுத்த பவுல் நிறுவவில்லை. யார் நிறுவல? எப்போ நிறுவிருக்கக்கூடும்? அப்போஸ்தலர் 2 படித்தோம்னா பரிசுத்தாவினர் வரும்போது பெரும் கூட்டமான ஜனங்க வந்திருந்தாங்க, அவங்க நிரூபிக்கக்கூடுமோ என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2 எடுத்துங்க, என்ன விதமான கூட்டத்தினர்லாம் அங்கே இருந்தாங்கன்னு நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவியவனர் வரும்போது, பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். சரியா? 2 முதல் வசனம் படித்தேன். அப்படியே வரும்பொழுது 9 யார் யார் இருந்தாங்களா? பார்த்தரும், மேதரும், ஏலாமித்தரும், மெசபுத்தோமியாவரும், யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சீரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபீரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமையரும், கிரேத்தரும், அரபரியமான நாம் யார் இருக்கிறாங்களா? இங்கே சஞ்சரிக்கிற ரோமர் ரோமர்களும் அங்கே இருக்கிறாங்க. அடுத்து ரோமாபுரி வந்து ஹெட் குவார்டர்ஸாக இருக்கிறதுனால எல்லா நாட்டு ஜனங்களும் அங்கே போகிறாங்க. இந்த இடத்துல பரிசுத்தாவினுடைய எழுப்புதலை கண்டவர்களோ தொடப்பட்டவர்களோ தான் போய் சபை நிறுவிருக்க கூடும். அங்கே நிறுவிட்டாங்க. அவங்களுக்கு பவுல் எழுதுகிறார். நீங்கள் உங்கள் மனசை பிக்சர் பண்ணிங்க, நீங்கள் தான் பவுல்னு வச்சுங்க. ரோமாபுரிக்கு போகலான்னு பார்க்குறீங்க. கெட்டுப்போன ஊர், பாவம் நிறைந்த ஊர். பாவத்தோட கூட என்ன இருக்குது? பவர் இருக்குது. பவர்ஃபுல்லான ஆள் பாவம் பண்ணால் எப்படி பண்ணுவான்? போல்டாக பண்ணுவான். அப்படிப்பட்ட ஊர், அதுக்கு லெட்டர் எழுத போகிறார். ஹல்லேலூயா. சபையினுடைய சில காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். சபை நல்ல ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமான சபையாக இருக்குது. ஆனால் சபையால் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்றைக்கி உலகத்தில் சபை ஸ்ட்ராங்காக எல்லாம் பண்ண முடியுமா? இல்லையே. நம்ம ஒரு ஓரம் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறோம். சட்டம் போடுறவங்க சட்டம் போடுறாங்க, வேலை செய்கிறவங்க வேலை போடுறாங்க, வேலை செய்கிறாங்க சண்டை போடுறவங்க சண்டை போடுறாங்க, தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணுறாங்க, நம்ம ஒரு சைடு என்ன பண்ணுறோம்? அப்படி தான் இன்றைக்கி ரோமாபுரிய சபையும் இருந்தது. இந்த கண்ணோட்டத்தில் சபை என்ன பண்ண போறார்? உற்சாகப்படுத்த போகிறார். சபையில் உள்ள மக்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். சபையில் உள்ள மக்களை கிறிஸ்து கையில் கிட்ட கிட்ட நெருங்கி கொண்டு வர முடியாத லெட்டர் எழுத போகிறார்.
படிக்க போலாமா? ரைட். பிகினிங் எப்போதும் ஒரு இன்ட்ரோடக்ஷன், தான் யார் என்பதை பற்றி சொல்ல போகிறார். கரெக்டா? ரைட்டா? முதல் வசனத்தை படிங்கம்மா. பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். முதல் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும். என்னவா? இயேசு கிறிஸ்துவனுடைய. இவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன்ற பேரே இல்லை. அப்போஸ்தலர் 8 படித்தோம்னா, அப்போஸ்தலர் 8:28 வரைக்கும் படித்தோம்னா, ஊழியக்காரனாக இடையில் ஆகிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் சவுல். சவுலும் சம்மதித்திருந்தான்னு போட்டிருக்கோம். யாரை கொலை செய்ய? ஸ்தேவான கொலை செய்ய சவுலும் சம்மதித்து இருந்தான். சவுல் சம்மதிக்கிறான் ஸ்தேவான கொலை செய்ய. ரைட்டு. இந்த சவுல் தான் இன்றைக்கு நிருபம் எழுதுறாரு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, யாரோ ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு ப்ரே பண்ண வரும்போது வந்தீங்களா, ப்ரே பண்ணிங்களா, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்களாம். இன்றைக்கி போய் ஜபம் பண்ணுற லிஸ்ட்டில் இவங்க முதலாளாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முதல் வசனத்தை படிமா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஆமா, தர்சு பட்டத்தனாகிய சவுல் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். பவுல் அப்போஸ்தலன் ஏறக்குறைய 3 மிஷினரி பயணம் போய் வந்தார். முதல் மிஷினரி பயணம் சபைகளை நிறுவினார், பிறகு சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக போனார், திரும்பவும் சபைகளை பரிசுத்தப்படுத்த முடியாத போனார். அல்ல இல்லையா? ஆமாம். ஐரோப்பா கண்டத்துக்கு போனார், மக்கதோனியா நாட்டுக்கு போனார், யூரோப்பில் கால் வச்சார். முதல் ஆசியாவிலேருந்து சுவிசேஷம் ஐரோப்பாவுக்கு கொண்டு போனது யார்? பவுல். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் படித்தோம். முதலாவதாக யூரோப்பியன் லேடி ரட்சிக்கப்பட்டது யார் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். லீதியால். எங்கே வச்சு சுவிசேஷம் பிரசங்கித்தார்? கடற்கரை ஓரமா, ஆற்றங்கரை ஓரமா? ரோமாபுரி எங்கே இருக்குது? அதுவும் ஐரோப்பாவில் இருக்குது. அல்ல இல்லையா? 3வது மிஷினரி பயணத்தினுடைய முடிவில் பவுல் எருசலேம் நோக்கி ரிட்டர்ன் ஆகிறார். எங்கே வராரு? எருசலேம் நோக்கி ரிட்டர்ன் ஆகும்போது பனிக்காலம், அவருடைய பயணம் தொடர முடியாத காலம். ஆமீன். கொரிந்து பட்டணத்தில் ரெஸ்ட் எழுகிறார். பனிக்காலம், கப்பல்லாம் பண்ணாது, ட்ராவல் பண்ணாது. சில மாதங்கள், ஏறக்குறைய ஒரு 3-4 மாதங்கள் பவுல் தன்னுடைய பனிக்காலத்தை அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரோமாபுயருக்கு லெட்டர் எழுதுகிறார். அல்ல இல்லையா? என்னை பாருங்கள் தேவ ஜனமே, நீங்களும் நானும் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூட ஊழியம் பண்ணோம் என்பதை எனக்கு நீ கத்த சொல்லித்தரும். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் எழுதின மடல் த கிரேட் புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி. வரலாற்றில் பல ஊழியக்காரர்களை தொட்ட ஒரு புஸ்தகமாக இது மாறப்போகிறது. நிருபம் என்னவா மாறப்போகுது? புஸ்தகமாக. அவர் எழுதின லெட்டர் என்னவா மாறப்போகுது? புஸ்தகமாக மாறப்போகுது. த புக் ஆஃப் ரோமன்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு என்ன மாறப்போகுது? அமேசிங்காக மாறப்போகுது. பவுல் அப்போஸ்தலனுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது, போக வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. அங்கே தான் போவன் யோசிக்கிறாரு. ஆனால் 3வது மிஷினரி பயணம் முடிச்சு எருசலேமுக்கு வராரு. தேவதூதன் சொல்கிறான், தேவன் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, பவுலே நீ எருசலேமுக்கு போகிற, நீ உயிராக திரும்பி வருவியானே தெரில, போகாதன்றாங்க. இருந்தாலும் நான் போவேன் என்று புறப்பட்டு வருகிற பவுல், ரோமர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக எண்ணி நினைத்து இந்த மடலை எழுதுகிறான் ரோமாபுரியருக்கு. ஹலலியா சொல்லாமா? பரிசுத்தாவினால் ஏவப்படுறார். அப்போஸ்தலர் 21:10 படித்தோம். 10-14 வரைக்கும் படித்தோம்னா, பவுலே உனக்கு முன்பதாக எத்தனை பாடுகள் இருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் பரிசுத்தாவினர் திருவுளம் பற்றினார். 21:10 படிக்கிறோம் பாருங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதியாவிலிருந்து வந்தான். அவன் இடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டும், இந்த கச்சை உடையவனை எருசலேம் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்றான். ஆனால் பவுல் எங்கே போகிறார்? ரிட்டர்ன் போயினுகிறார். ஊழியம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிடுறார். எருசலேம்லேருந்து ஊழியம் புறப்பிடிச்சிங்க, முடிச்சுட்டு திரும்பி எருசலேமுக்கு போயிடுறார். போகிற பவுலை எருசலேமில் பிடிக்க போகிறாங்க.
பிடிச்சி ரோமர்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. ரோமர்கள் பவுல் அங்கேயே சாகடிக்கலான்னு பார்த்தா பவுல் வந்து ராயனுக்கு அபயம் விட்டுருவார். ஏன்னா பவுலோட பிளட்டில் ஒரு பேர் ஊறி இருக்குது. அவர் ஒரு ரோமனும் கூடவான். என்னது ரோமர்களை இங்கே அங்கெல்லாம் வச்சு அடிக்க முடியாது, தண்டிக்கவே முடியாது. யார் தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? ராயன். ராயனுக்கு அபயம் விட்டுற போகிறார். அபயம் விட்டால் ராஜ மரியாதையாக போய் சேர போகிறார். டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவரை கூட்டி கொண்டு போக போகிறார். ராஜம் கைதி போர்வையெல்லாம் போக போகிறாரு. ஆனால் ராஜ மரியாதையோடு எங்கே போய் சேர போகிறாரு? ரோமாபுரிக்கு போக போகிறார். அப்போஸ்தலர் 28 படித்தோம்னா அவர் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போதுன்னு அப்போஸ்தலர் 28:16 சொல்லிட்டுருப்பார். இந்த மடல் எழுதுகிறாரு, இவர் போவதற்கு முன்பதாக மடல் போய் சேர்ந்து விட்டது. ஹல்லேலூயா சொல்லமா? ரோமாபுரியில் கால் வைக்கிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை யார் யாருக்கு எந்தெந்த ஊரில் போய் ஊழியம் போகணும்னு அவசியம், ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது அந்த ஊருக்கு லெட்டர் போடுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஆவிக்குரிய பிள்ளைகளை இங்கே வந்து அனுப்புங்க. எத்தனையோ பிள்ளைகள் இங்கே நம்முடைய ஹிந்தி சபையில், தெலுங்கு சபையிலெல்லாம், இங்கிலீஷ் சபையிலெல்லாம் வராங்க. எனக்குள்ளே ஒரு வாஞ்ச, இந்த பிள்ளைங்க இருக்கிற ஊருக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி இவங்க சுவிசேஷத்தை கொண்டு போங்க, பிறகு நான் போவேன். ஹல்லேலூயா. பவுல் அப்படி தான் லெட்டரை எழுதி அனுப்பிவிட்டு பிறகு போக போகிறார். இது போகிறதுக்கு முன்னாடி லெட்டர் போகுது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், பிரதர் சிஸ்டர், வாட் இஸ் அவர் இன்ட்ரோடக்ஷன்? நீங்க யாரு? உலகம் உங்களை என்னன்னு சொல்லுது, நீங்க யாரு? சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நான் டெய்லி வரும்போது பைபிள் தூக்கிட்டு வரேன், நீங்க எங்க போறீங்க, எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னேன். அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் மறந்துடக்கூடாது. யாவே தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டான்னா ரோமர்கள்லாம் எல்லாருமே எடுத்துப்பாங்க. யாரோட ஊழியக்காரனா? இயேசு. ஆமாம், பிதாவாகிய தேவன் உண்டு. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அனுப்பினார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா சொல்லமா. இதே இயேசு தான் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். வண்டர்ஃபுல்லான லெட்ரு. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனா நம்பர் ஒன். என்ன ஐயாவோட குவாலிட்டி? இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய. இந்த குவாலிட்டி நம்ம எடுத்துக்கலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். நல்லா போல்டா சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். ஐ ஆம் த மினிஸ்டர் ஆஃப் காட். இந்த மினிஸ்டர் என்ற வேர்ட் இங்க இல்லப்பா, பாண்ட் சர்வன்ட். என்னவா? பாண்ட் சர்வன்ட். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா ஒரு குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தேன், என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ அந்த கல்லூரி என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே படி, நான் காசு கட்டுறேன், படிச்சுட்ட பிறகு 5 வருஷம் இங்கே பாண்டில் வேலை செய். என்ன வேலை செய்? பாண்டு. பாண்டுனா என்னன்னா, உன்னை படிக்க வைக்கிறது நான், நீ வேலை யாருக்கு தான் செய்யணும்? எனக்கு தான் செய்யணும். சூப்பராக அவர் வார்த்தையில் பவுல் தேவனுடைய பாண்ட் சர்வன்ட். நம்மளும் அதை சொல்லிடலாம் போலையே, இல்லை? உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. ஐ ஆம் எ பாண்ட் சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ். அடிமை என்கிற பெயரை போன்று இருக்கிறது, அடிமை கிடையாது. அவர் தாங்க என்ன வளர்த்தாரு, நான் அவருக்காக வாழறேங்க. அவர் தாங்க என்ன காப்பாத்தினாரு, அவருக்காக இருக்கிறேங்க. இந்த ஜீவன் அவருக்குங்க. நான் செத்து போன போனமா இருந்தேங்க, அவர் உயிர் கொடுத்தாருங்க, நான் அவரு தாங்க. ஹல்லேலூயா. எங்க அம்மா ஊழியத்துக்கு பண்ணது போல, என் சின்ன தங்கச்சி செத்து போயிடும் அப்படின்னு எல்லாம் டாக்டருக்கெலாம் சொல்லி அனுப்பி, ஒரு வாரத்தில் அந்த குழந்தை செத்து போயிடும், ரத்தமும் சீழும் ஒன்றா கலந்துருச்சின்னு எங்கள் அம்மாவை அனுப்பிட்டாங்க. பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தை செத்துறோன்னு அப்படி தான் இருக்கும்போது டாக்டர் இதான் சொல்லி அமிச்சாங்க, இவ்வளோ நாள் இந்த 6-8 மாதம் அந்த குழந்தைக்கு எதுவுமே இதை கொடுக்காம அதை கொடுக்காம வளர்த்த, இனிமேல் என்ன கேட்டாலும் கொடு, சாப்பிட்டு செத்து போட்டோம் அப்படின்னாங்களா. நான் ரொம்ப சின்ன பையன்ப்பா, எனக்கு அந்த கதை தெரியல, ஆனால் லைட்டாக கனவு கண்ட மாதிரி இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அம்மா இயேசப்பா கிட்ட வாயேன் அப்படின்னாங்க. போக மாட்டேன், எல்லா சாமியும் கை விட்டுருச்சு, அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? அப்போ யாரோ ஒருத்தர் அவங்கள ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது தீர்க்க தரிசனம் வந்துச்சு, இந்த லைட்டு கம்பத்துக்கிட்ட ஒரு அம்மா உட்காந்துருக்க, உன் குழந்தைய இயேசு இன்னைக்கு சுஸ்தப்படுத்துகிறாரு, இயேசுவை ஏற்றுக்கிட்டியான்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க. அப்புறம் மெசேஜை நிறுத்திட்டு, யார் அந்த தாய் உன் குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா என் தங்கச்சியை தூக்கிட்டு போய் அந்த மேடை மேலே வச்சு அவங்க காலை பிடிச்சிட்டு அழறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா உன் குழந்தை வாழணும். அதன் பிறகு என் தங்கச்சி வாழ ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி திருமணம் பண்ணி 2 பிள்ளைகள் இருக்கிறது. அன்றைக்கி எங்கள் அம்மா எடுத்த முடிவு, இந்த இயேசு சாமிக்காக இனிமேல் என்னோடய வாழ்க்கை. என் பேச்சு இனிமேல் யாரை பற்றி தான் இருக்கும்? என் ட்ரெஸ்ஸிங் யாருக்காக இருக்கும்?
என் வேலையை யாருக்காக இருக்கும், என் மனசு ஃபுல்லாக யார் இருப்பார், என் வாழ்க்கை யாருக்கு தான், அவர் தான். செத்தாலும் யாருக்காக தான் சாவேன், இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க அதுக்கு. அதைத்தான் இவர் இங்கே எழுதுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏழு எண்ணெய் கப்பலுக்கு அதிகதியாம் அதிபதியாம் கோடீஸ்வரம் விட்ட பிள்ளை, மெத்த படித்த மேதை, கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்தவன், இன்டெலிஜென்ட் காய் சொல்லிட்டான். அவரோட அடிமடை நான், அது இல்லையா? ரோமாபுரியரே, நீங்கள் யாருடைய அடிமை? நாங்கள் சீசருடைய அடிமை. நான் என் இயேசுவோட அடிமை. அல்லேலூயா. உலகம் இவன் கையில் இருக்கும், அவன் கையில் இருக்கும், எவனவன் கையிலோ இருக்கும். மறந்து விடாதீர்கள், அந்த உலகத்தை படைத்த தேவன் கையில் நான். வண்டர்ஃபுல். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய காரணம். பிறகு அப்போஸ்தலனாகும்படி அழைக்க அனுப்பப்பட்டவன். இன்னைக்கு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். என்னப்பட்டவன்? மகளே, நீ தினனூருக்கு அனுப்பப்பட போகிற. யார் யார் ஆண்டர் எங்க அனுப்புற, நீங்க அனுப்பப்பட போறீங்க. மகனே, நீ ஜார்க்கண்டுக்கு அனுப்பப்பட போகிற. அப்போஸ்தலன், தலைமையில கை வச்சு சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய நான். மகன் உபதியா வந்து உட்காந்துக்கிறாரு. மகனே, உன்னை அந்த ஊருக்கு அவர் அனுப்பியிருக்காருப்பா. ஆமாம், அந்த ஊரில் உள்ள எல்லாம் ரசிக்கப்பட போகிறான், மொத்தரை திருந்த போகிறான். உன்னை அனுப்பியிருக்காரு, அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலன் என்றால் என்னவா? அனுப்பப்பட்டவன். சாதாரணமாக அனுப்பப்படுறதில்ல, அத்தாரிட்டியோட சொல்லுவாங்க. 5-5 fold ஊழியத்தை விரலில் காட்டுவாங்க. அப்போஸ்தலர், கட்ட விரல்லாம், தீர்க்கதரிசி, ஆள் காட்டி விரல், சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட்டு, இது மெய்ப்பர், ஷெப்பர்ட், இவர் போதகர், டீச்சர். அப்போஸ்தலராக கட்டவரில் காட்டி சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய நான். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு 70 சபை தரேன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப சீக்கிரத்தில். உங்களை கொண்டு தான், நீங்களாம் தான் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்மோட அச்சீவ்மெண்ட் சாமிக்காக இல்லை, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒன்று அச்சீவ் பண்ணுறாங்க. நான் என் சாமிக்காக நிறைய ஊழியக்காரங்க அவருக்கு அச்சீவ் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா வயிற்றுல 10 ரெஸ்ட் எடுத்தோம், பிறகு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு பல வருஷம் பூமியில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். யார் எழுப்பி கூட்டு வரப்போகுது? அவர். தாய் வயிற்றிலேருந்து பிறந்து வெளியே வந்தது போல. ஆமாம், அங்கே வந்து பிறந்து வந்து வாழ்ந்து மறிக்கிறோம். கிறிஸ்தவன் ஏற்கனவே ஞானஸ்தான தொட்டியில் மறுபடியும் பிறந்து படுத்து தூங்கினுங்கிறான். அதனால் தான் அவனுக்கு நித்திரை இருக்கிறான்னு அர்த்தம். எங்கே தூங்குறான்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ரைட். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாம். மூணாவது, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த மூணு வார்த்தையிலுமே நம்மளை அப்படியே டச் பண்ணுறாரு. செப்பரேட்டட் டு த காஸ்பல் ஆஃப் காட். எதுக்காக? செப்பரேட்டட், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை ரச்சித்துட்டு இருப்பார். எத்தனை பேர் உலகத்திலேருந்து ஆண்டவர் ரச்சித்தாரு? நம்மளாம் அப்படிதான். நீங்கள் இங்கே வந்து ஊழியம் பண்ணிட்டு உலகத்தில் போய் கால் எடுத்து வச்சு பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். அப்படிதானம்மா? அன்னைக்கு மக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல போச்சு, எல்லாமே வித்தியாசமாகுது. இல்லையே, இது நாங்கள் இல்லையே, இது எங்கள் டீம் இல்லையே, நான் அவங்க பேசுறத நான் பேச மாட்டேனே, அப்படிதானே போகுது நமக்கு. அவங்க பண்ணுறவ நான் பண்ண மாட்டேனே, இல்லையே நான் வேற. மகளே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள். மூணு வார்த்தையிலையும் ரோமர்கள் படிக்கும்போது அவனுங்களுக்கு இதிலே உயிர் வந்துடும். ஏன்? கெட்ட சபை, சாரி, கெட்ட ஊர், அது நடுவில் சபை இருக்கு. பாவம் பால் போல பெருகுச்சான். ஐயா லெட்டர் எழுதும்போது நீரோ மன்னன் அங்கே சீசராக இருக்கான். அவன் கல்யாணம் பண்ணதே ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணானா, சாகும்போது ஒரு ஆம்பளை கூட வாழ்ந்துருந்தானா? ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்றது பெருசு கிடையாது அந்த காலத்தில் ரோமர்களை. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்றது தான் பெரிய நிகழ்ச்சி. அங்க பெரிய அக்கிரமக்காரன் நீரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த பாவம் இருந்தாலும் செய்து பார்க்கலாம். என்னடா, பாவத்திலே பால் போல குடித்து கொண்டு பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற சபையை பார்த்து தெளிவா எழுதினாரு, நீ இயேசுவோட பாண்ட் சர்வன்ட், நீ அனுப்பப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், என்ன போல தான் நீ சபையே என்று எழுதினார். ஆ அப்பா, வண்டர்ஃபுல்லான டீச்சிங்.
என் மனசை டச் பண்ணுது. அந்த ஐயாவோட அதை படிக்கும் போதே நான் அடிக்கடி இதை சொல்லிப்பேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல முறை பண்ணியிருக்கேன். என் தலைமையில் கை வச்சுன்னு சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் அப்போஸ்தலாக முடிய அழைக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பிரிக்க பிடித்தெடுக்கப்பட்டவனாகிய பாஸ்டர் போவாஸ் அப்படின்னு என்ன பத்தி நானே சொல்லிப்பேன். என்ன சரியான ட்ராக்ல போனோம், ஹல்லேலூயா, போடுமா போடாதா, சரியான ட்ராக்ல போடும். என் பேச்சு, என் நடத்தை, என் வாழ்க்கை, என் சிந்தனை, நான் பணம் சம்பாதிக்கிறது, நான் பணம் செலவு பண்ணுறது, மற்றவங்களுக்கு எனக்கும் உள்ள உறவு எல்லாத்தையும் மாற்றி சீராக அமைக்கிறது இந்த மூன்றே மூன்று வார்த்தைகள். அல்ல இல்லையா, நல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காருல. ஒரு நல்ல கைத்தட்டு பவுல் ஐயா கொடுத்துடலாம். சாமி கையில் சொல்லி பவுல் கையில் சேர்த்துருங்கன்னு சொல்லலாம். அல்ல இல்லையா, அவர் மரித்திருக்கும் ஜீவனுள்ளவருக்கும் தேவன். ஆமாம், மரித்து போனவங்க கையில் அவர் வந்து பேசுவார், உயிராக இருக்கிறவங்க கையிலையும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் இருக்கிறவர்கள் அவரை மாத்திரம்தான் காண முடியும். இன்னும் என்னால் இதை பற்றி நிறைய பேச முடியும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஹல்லேலூயா சொல்லாமா. அந்த மூணு காரியங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதில் மாற்றமே இல்லை. ஆமாம், இப்போ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண பவுல் அவருங்க யாருன்றத சொல்கிறார். என்னதுங்க அவங்க யாரா? ரெண்டாம் வசனம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும். ஹல்லேலூயா, என்னதுங்க தேவ பிரியர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும் அவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க அவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் தான் தேவ பிரியர். ஹல்லேலூயா, தேவ பிரியர் கூட்டம்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க உட்கார்ந்து நிக்குது. தேவ பிரியர் கூட்டம்லாம் காலையில் இட்லி சாப்பிடுச்சு, வடை சாப்பிடுச்சு, முடிஞ்ச பேருக்கு மெசேஜ் கேட்டுனா குடிக்கும், டீ குடிக்கும், திரும்பி உட்காந்து எங்கன்னா எங்கே ஊழியத்துக்கு போகலான்னு போவோம். இந்த கூட்டத்தோட பேர் நான் பேர் தேவ பிரியர். வா வா வா, ஹல்லேலூயா. தேவ பிரியர் அவருக்கு அவங்களுக்கு பிரியமானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருப்பாங்க. அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்போ அவர் பரலோகத்தில் இருப்பாரான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவர் இருக்க மாட்டார், அவர் இங்கே இருப்பார், இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பிறகு நம்ம காலம் முடியும் போது நம்மளை அங்கே கூட்டு போயிடுவார். ஏதோ ஒன்று நடக்கும், ஒன்று நம்ம அவர் கூட இல்லைன்னா அவர் நம்ம கூட. ஆமாம், எல்லா இடத்துலையும் போக வரக்கூடிய திறமை படைத்தவர் அவர் தான். ஆக ரோமாபுரியில் உள்ளவர்களே, நீங்கள் தேவ பிரியர். குவாலிட்டி மாற்றிக்காதீங்க. யார் நீங்களா? தேவ பிரியர். என் சாமிக்குன்னா பிடிக்குமோ அதான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இப்போ செய்கிறதே இல்லை. என்னம்மா, நான் அப்பாவுக்கு மீன் பிடிக்கலப்பா, அதனால் மாதக்கணக்கா? ஓ, அப்போ மீன் குழம்பு கூட அவருக்குன்னா பிடிக்கும் பிடிக்காதுன்னு மாற்றிப்பீங்களா? ஆமாப்பா, ஆமாம், நானும் அப்படி தான். பாவ வழக்கில் இருக்கும்போது என் சாமிக்கு பிடிக்கல, அதனால் என்னை மாற்றிக்கிட்டேன். அல்ல இல்லையா, என்னால் விட முடியல, என்ன அவர் வந்து என்னை விட வச்சார். அல்ல இல்லையா, நான் கஷ்டம் அப்படின்னா நீ வா, நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் அவரோட பிரியமாக இருக்கிறேன், அவர் என் மீது பிரியமாக இருக்கிறார். அல்ல இல்லையா, ஐ லவ் காட் அண்ட் லா அண்ட் காட் லவ்ஸ் மீ. ஆமீன். நல்லா எழுதுறாருல்ல, இந்த ரெண்டே வார்த்தையில் அவனுக்கு இந்த சுருளை படிக்கும் போது, இந்த மழலை படிக்கும் போதே அவனுக்கு கத்தரால் தொடப்பட்டிருப்பாங்க. தேவ ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பிரதர் சிஸ்டர், நம்ம பரிசுத்தத்தை நோக்கி ப்ராசஸில் போய்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஆமாம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் வேற ஒரு நாட்டில் சர்ச்சுக்கு போய் உட்கார்றாரு. அவர் தழுவின மதம், நீ கரெக்டு, நீ இதெல்லாம் பண்ணினா கரெக்டு, சரியா இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவர் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறார். இப்போ அவர் பார்வையில் அவர் என்ன கரெக்டான ஆள். போய் ஆலயத்தில் சர்ச்சை டெஸ்ட் பண்ண உட்கார்றாரு, டெஸ்ட் பண்ண உட்கார்றாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம கரெக்டு கரெக்டுன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம கரெக்ட் இல்லை, கரெக்ட் மாதிரி என்ன பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம். கரெக்டாக சொல்லிச்சு பாருங்க, என்ன பண்ணுறோம். ஆமாம், கரெக்டு கரெக்டுன்றவங்களாம் கரெக்ட் மாதிரி அவருக்குள்ள மனசாட்சி சொல்லுது, டேய் நீ நல்லது, நீ நல்லாள் நல்லாளுன்ற, ஆனால் அவன் மறக என்ன பண்ணுற, கெட்டது பண்ணுறேன்னா அவருக்கு மனசாட்சி சொல்லுது. ஆனால் வெளியில் என்ன பண்ணுறாரு, நான் கரெக்டு அப்படின்னு உட்காந்துருக்கும் போது மெசேஜ் கொடுக்க ஊழியக்காரர் ஏதோ மெசேஜ் கொடுத்தார். இவருக்குள்ள ஒரு என்ன, அவர் மூஞ்சை பாறேன், அவர் தலையை பாறேன், இந்த உடம்பை பாறேன், இந்த கூட்டத்தை பாறேன், சேரை பாறேன்னு எல்லாம் சொல்லிட்டு முடிஞ்சதும் ஜனங்களாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருந்த மாதிரி இவரும் போய் லைனில் நின்னார். நின்ன பிறகு அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னார், என்ன ஒழுங்காக இருக்கீங்க நீங்கள், அதே எத்ததான் என்ன ஒழுங்கு, என்ன நல்லவங்களா இருக்கீங்க நீங்க. உடனே அந்த பாஸ்டர் யாரை பார்த்து சொல்றேன்னு கேட்கலையா, கிட்ட வந்து பிரதர் ஏன்னா தப்பு தான் மன்னிச்சுங்க பிரதர், ஏன்னா மாத்திக்கினா சொல்லுங்க பிரதர், நான் மாத்திக்கிறேன்.
ஏங்க நீங்க ஒரு சர்ச்சோட பாஸ்டர் ஆகுறீங்க நம்ம மாத்திக்கணும்ன்றீங்க இன்னும் நீங்க மாத்திக்கலையா ஆமா பிரதர் அப்ப எப்படி நீங்க மேல போயிட்டீங்க இல்ல பிரதர் எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அவர் எல்லாம் மாத்திக்கணும் கரெக்டா எங்களை மாத்திக்கணுங்கிறார் பிரதர் பரிசுத்தத்துக்கு நேரா யாருங்க அவர் நேரா அவர் தாங்க இயேசு அப்படின்னாரா நான் பரிசுத்தமானாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் பரிசுத்தம் அடைந்தவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன் அந்த பிற மதத்தை சார்ந்த அவர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் அந்த குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்போ தான் உயிரே வந்துச்சு அப்பா நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்களா ஊரில் நானும் எல்லாரும் கூட நம்ம வஸ்தின்னு போட்டி போட்டுருந்தேன் இந்த போட்டியில் இல்லைடா கிருபையினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் எதில் வாழ்ந்துருக்கிறேன் ஐயா ரோமா புரியரே நீ கண்ணை திறந்து பார்த்தாலே பாவம் தெரியுதா நீயே தெரியாமல் சில நேரத்தில் பாவத்தில் விழுந்துறியா கவலைப்படாத உன்னை அழைத்தவர் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் ஆமென் ஆமாம் உன் நீதி அல்ல கிறிஸ்துவின் நீதி அல்லேலூயா பிதாவாகிய தேவன் உன் நீதியை பார்க்க போகிறதில்லை கிறிஸ்துவின் நீதியை பார்க்க போகிறேன் நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் அதில் பரலோக கதவு திறக்கப்பட்டிருக்கிறது நிறைய பெரிய ஆளுங்களாம் போகிறாங்க திறமசாலைங்களாம் தான் ஃபைல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க சோ அண்ட் சோ என்ன பண்ணியிருக்காரு சபைகள் கட்டியிருக்காரு ஊழியம் பண்ணியிருக்காரு அது பண்ணி எல்லாம் பண்ணுறாரு பார்த்தா அதை வெயிட்டில் அதை இடையில வச்சு பார்த்தா அவருக்கு அசையக்கூட மாட்டுது அந்த இட மேடையில் வச்சு பார்த்தா அவர் நல்லதே நிறைய பண்ணல அந்த ஃபைலோட ஓரம் கட்டிடுறாங்க ஸ்மார்ட்டான ஆளு ஒரு ரெண்டு மூணு பேர் போன பிறகு ஒரு ஏழை மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வரான் அந்த ஃபைலில் அவர் வாங்குறாரு இவன் பேரே இல்லை அதில் ஏசு கிறிஸ்துன் பேர் ஃபைலில் போட்டுக்குது என்ன போட்டுக்குது அந்த ஃபைலை பார்த்ததும் அந்த தேவ தூதன் எட மேடையிலே வைக்கல அப்படியே உள்ளே விட்டுறான் உள்ளே போகிற ஒரு பேர் என்னவா என்னவா யார் போகிறாரா உள்ள கூட இருக்கிறவங்களாம் போகிறேன் ஏ இவன் ஏசு கிறிஸ்து இல்லை இவன் ஏசு கிறிஸ்து இல்லை இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு பதவி ஏசு அந்த மாதிரி ஒரு வழி ஏசு உண்டு பண்ணியிருக்காரு என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான் நீ வச்சுக்கிற டிக்கெட்டில் பேர் ஏசு கிறிஸ்துன்னு பிரிண்ட் ஆனால் போதும் உன் பேரை யார் பார்க்குறா அவர் பேரை போட்டு போயிட்டாரு அதுதான் கிருபை அதை தான் நீங்கள் ரோமபுரியில் எழுதி சொல் ரோமபுரிக்கு எழுதி தரப்போகிறார் யார் பேரில் போய் போகிறோம் நம்ம உள்ள கவர்மெண்ட்டில் பேர் மாற்றி எதுவும் பண்ண முடியாது மாட்டிக்குவோம் பரலோக கவர்மெண்ட்டில் ஒரு பேர் சொன்னால் தப்பிக்கலாம் அதான் இயேசு அல்லேலூயா அழைக்கப்பட்டாராம் இந்த மக்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டார் தன்னை பற்றி பேசினார் அவங்கள பற்றி பேசினார் அவங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி கொடுத்தார் தேவ பிரியரா பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டார் இப்போ தேவனை பற்றி பேச போகிறார் அல்லேலூயா ஆமாங்க மூணே பேர் தான் எப்போதும் நான் எனக்கு எதிர்க்கு இருக்கிறவங்க எங்கள் ரெண்டு பேரும் படைச்ச எங்கள் ஆண்டவர் திஸ் இஸ் லவ் ட்ரையாங்கிள் ஹல்லேலூயா நான் என் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கோடு இல்லை நாங்கள் ட்ரையாங்கிள் மேலே ஒரு புள்ளி இருக்குது என் சாமி மேலே அப்படி இப்படி முக்கோணம் சமோசா மாதிரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரெக்டா ரெண்டு கிடையாது ரெண்டுன்னா பறந்துடும் ட்ரையாங்கிள் நான் என் மனைவி என் தேவன் நான் இப்படி தான் ட்ரையாங்கிள் மூணாவது தேவனை பற்றி பேசுகிறவர் நம்முடைய என்னவா தன்னை பற்றி பேசினார் அவர்களை பற்றி பேசினார் இப்போ நம்முடைய இப்படி வைங்க பார்க்கலாம் கை இப்படி வைங்க எப்படி எப்படி நம்முடைய பாஸ்டராகிய நானும் பிள்ளைகளாகிய நீங்களும் நம்முடைய நல்லா இருக்கா இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆமாம் டேடி நம்முடைய பிதா அடுத்தது தேவன் ரெண்டு பவர் அவருக்கு இருக்குது அப்பாவும் அவர் தான் தேவனும் அவர் தான் நம்ம அப்பாவும் அவர் தான் நம்ம சாமியும் அவர் தான் அப்பானாலும் அவர் தான் வந்து நிற்பார் சாமினாலும் அவர் தான் வந்து நிற்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா நீங்கள் ஒப்பு கொடுத்துடலாமா அப்பா பிதாவே நான் அப்பானாலும் நீங்கள் வந்து நில்லுங்க சாமினாலும் நீங்கள் வந்து நில்லுங்க அவன் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய தேவன் மூலமாக என்னவோ கிடைக்க போகுது தேவனாலும் போட்டார் அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாருனால ரைட்டா
கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் உண்டாவதா? கிருபை சமாதானம். கொஞ்சம் கிருபையை பற்றி யோசிச்சு பாருங்க. கிருபையை பற்றி யோசிச்சு பாருங்க. என் தங்கச்சி செத்துறோம் டாக்டருங்க சொன்னாங்க, இன்னைக்கு உயிராக இருக்குது. பேர் என்ன? கிருபை. பைக்கு வேகமாக ஓட்டினா ஆபத்து, உயிர் சேதம். நான் ஒரு முறை பைக் வேகமாக ஓட்டினேன், செத்து போகிற நிலைமையில கண்டெய்னர் லாரிக்கு நடுவில் மாட்டினேன், ஜபம் பண்ணேன், இன்னைக்கு உயிராகிறேன். அது பேர் என்னது? பணம் ஒழுங்காக செலவு பண்ண தெரியாமல் ஊதாரியாக இருந்து கடங்காரனா அவர் நிலைமையில் போய் மாட்டினேன், என்னை காப்பாற்றி விட்டார். அது பேர் என்னது? இதெல்லாம் பிதாவாகிய தேவனாலையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனாலையும் உண்டாகுதான். இதுதான் சொன்னார். அல்ல இல்லையா? சமாதானமே இல்லை எனக்கு, நான் இல்லை, நான் நிம்மதியாக வாழறதுக்கு வழியே இல்லை. வீட்லேயும் சண்டை, வரும்போது ரோட்லேயும் சண்டை பிரச்சனை, ஃபோன்லேயும் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூடவும் சண்டை, ஃப்ரெண்டு கூடவும் சண்டை. நான் எங்கேருந்து சமாதானமாக வாழறது? வாழ்வ மகளே, சமாதானம் உனக்கு இங்கேருந்தா வருது, அது அங்கேருந்து வருது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் சண்டை வச்சுப்போம், பக்கத்து வீடோட சண்டை வச்சுப்போம், ஃப்ரெண்டு கூடவும் சண்டை வச்சுப்போம், மனசில் நிம்மதி இல்லை, ஃபேன் ஆஃப் ஆகிடுமா? ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் வேறு சொல்லுங்கள், கரெக்டாக ஆஃப் ஆகிடுமா? ஆ ஏன் சொல்லுங்கள், அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க. அது போல தான் உன்னை சுற்றி சண்டை வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், சமாதானம் போகாது மகளே, அது மேலேருந்து வருது. ஹல்லேலூயா. அது போகாது. நீ தான் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டு உட்காந்துக்கிற. போட்டால் ஃபேன் ஓடும். சண்டைனால ஃபேன் ஓடாதா? இல்லைப்பா, சண்டைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. ஃபேனு தனி டிபார்ட்மெண்ட்டு, அது எலக்ட்ரிசிட்டி போர்டு வருது. அது போல் பிரச்சனைனால சமாதானம் நின்றமா? இல்லை இல்லை, நீ தான் சமாதானோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. ஆன் பண்ணி விட்டுக்கோ. ஹல்லேலூயா. கிருபை. நான்லாம் படிக்கலங்க, எனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுங்க. இல்லை மகனே, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, நீ படிக்காது போனது வேறு டிபார்ட்மெண்ட், அது அப்புறம் பார்த்துக்கலாம். கிருபையினால ஒரு வேலை கிடைக்குது, அதுக்கு ப்ரே பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு தகுதியே இல்லையா? என் கதை அவ்வளோதான்யா, நீ சொல்கிறது ரைட்டு, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. கிருபைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார், அங்கே போ, அங்கே ஒரு மனு கொடு. ஹல்லேலூயா. ஆமாம், நீ என்ன பண்ணு, நேராக வீட்டுக்குள்ளே போய் உள்தாலை பூட்டிக்க. பூட்டிட்டு முழங்கால் படித்தேன்னா ஒரு சிங்காசனம் தெரியும், அந்த சிங்காசனத்துக்கு பிறகு கிருபாசனம், டக்குன்னு பிடிச்சிக்க, உன் மனுவை கொடுத்துட்டு வந்துரு, வெளியில அற்புதத்தை காணலாம். கிருபை உண்டு, சமாதானம் உண்டு. ஆமென். கிருபை சமாதானம், கிருபை சமாதானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாவதாக. ஆமென். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இந்த சத்தியம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? இந்த இதோட நான் என் சேர்மனை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். முதல்ல சொன்னார், தன்னை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணார், இயேசு கிறிஸ்துனுடைய. ரெண்டாவது அப்போஸ்தலன். மூணாவது சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனார். மூணு குவாலிட்டி. அவங்கள பற்றி சொன்னார், அவங்களோட குவாலிட்டியை சொன்னார். நீங்கள் யார்? தேவ பெரியர். அடுத்தது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு, நீங்களும் தனியில், நானும் தனியில, தேவன் கையிலேருந்தோம், கிறிஸ்து கையிலேருந்தோம் கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. அதனால் நீங்கள் வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த மடலை தொடரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிட்டோம். ஆமேன். பெரிய நீச்சல் குளத்தில் எடுத்து போய் விட்டார். உள்ளே இறங்கி இந்த வசனத்தின் ஆழத்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்ல இல்லையா? நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு மூணு கேரக்டர் சொன்னார். என்னது? தேவனுடைய ஊழியக்காரர், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், அப்போஸ்தலர், அப்போது சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஊழியக்காரர்னா நான் சொன்னேன், பாண்டு சர்வெண்ட், அடிமை. அல்ல இல்லையா? யாருக்கு அடிமை? நம்மளா? இயேசுக்கு. அடுத்தது அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலப்பட்டவர்களா? அனுபவப்பட்டவன். எப்படி அனுபவப்பட்டவன்? அதிகாரத்தோட என்று படித்தோம். மூன்றாவதாக சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இனி தெளிவாக அவங்களை பார்த்து சொல்லிக்கணும், நான் எதுக்கு? சுவிசேஷத்திற்கு.
வாங்க தேவஜனமே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்த போகிறது. நான் சொன்ன வார்த்தைகளை உங்கள் தலைமையில் நீங்கள் கை வச்சு நீங்களே அறிக்கை செய்து கொண்டிருங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் அப்போஸ்தலன், நான் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. சகோதரர்கள் சகோதரிகள் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருங்க. நான் சென்ற சேர்ந்து சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஐ எம் எ பாண்ட் சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ். ஐ எம் எ பாண்ட் சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க ஊழியம் பண்ண போறீங்களா? அவங்களாம் யாரு? தேவ பிரியர். சொல்லுங்க, தேவ பிரியர், தேவ பிரியர். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுடைய அழைக்கப்பட்டவர்கள். ஹாலேலூயா. யார் யார் எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ண போறீங்களா? அவங்களாம் தேவ பிரியர். அவர்கள் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டு கூட்டத்துக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து கிருபை வரப்போகிறது, சமாதானம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. வாங்க கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அழைத்தவரே, அழைத்தவரே என்ற பாடலை என பாடி தேவட நாம் தினம்பெறுகிறோம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்குங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்குங்கு வேண்டாமே அப்பா, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே.
இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். தேவஜனமே, இந்த வசனம் அவருடைய பவுலுடைய அழைப்பை பற்றி பேசினது. இதை படிக்கும்போது ஆண்டவர் என் மனசில் என்னோட அழைப்பை பற்றி பேசுகிறார். மகனே நீ யார், மகளே நீ யார், தம்பி நீ யார், பிரதர் ஹூ ஆர் யூ, வை ஆர் யூ சிட்டிங் ஹியர், ஏன் மகனே இங்கே நின்றுட்டு இருக்கிற, வை ஆர் யூ சிட்டிங் ஹியர், வை ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர், சொல்லுங்க. பிகாஸ் ஐ எம் எ பார்ன் சர்வன்ட் ஆஃப் காட். நான் ஏன் தெரியுமா வந்துக்கிறேன், நான் அவரோட ஊழியக்காரன், ஐ எம் எ சர்வன்ட் ஆஃப் காட், நான் அவரோட ஊழியக்காரன். ஏன் மகளே இங்க வந்திருக்க, ஏன் முதுகோலியோட வந்திருக்க, ஏன் வீட்டில் அவ்வளவு பிரச்சனை மத்தியில் வந்திருக்க, சொல்லு. ஐ எம் எ பார்ன் சர்வன்ட், சாமி நான் உன்னுடைய ஊழியக்காரன், நான் உன் ஊழியக்காரன். அந்த அர்ப்பணிப்பு, காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ அவர் கமிட்மெண்ட்ஸ் அகெயின், ரீகமிட் ரீகமிட். இவ்வளவு நாள் என்னவோ நினைச்சோம், காலை ஆராதனைக்கு போறோம், வேற என்ன பண்றது போறோம், இல்ல இல்ல இல்ல, நீ இன்னைக்கு வந்திருக்கிற அவருடைய ஊழியக்காரனா, சொல்லுங்க. நான் என் சாமியோட ஊழியக்காரன், வேற அழைப்பு இல்ல, வேற அழைப்பு இல்ல, வேற அழைப்பு இல்ல, வேற அழைப்பு வேண்டாம், வேற வேலை வேண்டாம், வேற அழைப்பு வேண்டாம், வேற பேரே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஒரு பேர் போதும், நாட்டில் ராஜான்ற பேரை விட ஆண்டவருடைய ஊழியக்காரன்ற பேர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஊர்ல பெரியவன்ற பேரை காட்டிலும் என் தேவனுடைய அடிமை என்கிற பெயர் எனக்கு போதும் என்பதை எழுதி நான் ஏழு எண்ணெய் கப்பலுக்கு அதிபதி, ஏழு எண்ணெய் கப்பல்களுக்கு அதிபதி, இதை தான் எழுதினான். இந்த அழைப்ப நம்மளை புரிஞ்சிக்கும்படி சொல்றார். இங்க உள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன்ற அழைப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டான ட்ராக்ல போயிட்டே இருப்போம், நிறுத்தவே மாட்டோம், ஓடுவோம் ஓடுவோம் அவருடைய ஊழியத்துக்காக. ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் ரோமர்கள் போட்ட ரோட்ல போய் கத்தர் பண்ணி நிறைவேற்றி வந்தார் மனுஷன். இல்ல, இன்னைக்கு உலகத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எத்தனை டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜிக்குள்ளும் சென்று என் தேவ பணியை நான் நிறைவேற்றுவேன். வானத்தில் பறக்கிற டெக்னாலஜி வந்து அதில் போய் என்ன பண்ணுவேன், ஊழியம் பண்ணுவேன் என்கிற எண்ணத்தோடு கூட நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. என் அழைப்பு ஊழியக்காரன், என் வேலை போறது, my work is to go and preach. என்ன கூப்பிட்டாரு, வேலை கொடுத்தாரு, என்ன போ பேசு, அவ்வளவுதான். நான் இனிமே போக போறேன், பேச போறேன், போதும். தலைமையில கை வச்சு பொருத்தனை பண்ண, நான் இனி உங்க ஊழியக்காரன் சார், ஊழியக்காரன் சார். எனக்கு சாப்பாடு நீ போட மாட்டியா சாமி, மூணு வேலை நீ சாப்பாடு போட மாட்டியா சாமி, என்னையே நீர் படைத்திருக்கும் போது எனக்கு சோறு போட மாட்டீங்களா, என்னை பார்த்துக்க மாட்டீங்களா, என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள மாட்டேன். அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறோம், அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறோம். டுடே லெட்ஸ் கமிட், லெட்ஸ் கமிட், லெட்ஸ் கமிட், லெட்ஸ் கமிட், லெட்ஸ் கமிட். மகளே பேசு, உன் சாமி கையில் பேசு, உங்கள் அப்பா கையில் பேசு, உங்கள் தலைவர் கையில் பேசு, யேசுவா கையில் பேசு. வேற எதையும் பார்த்து சோர்ந்து போவாத, உன்னை வேற எங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணிக்காத, டக்கு டக்குன்னு உலகத்தோட ஒப்பிட்டு போ, நான் இவரு, நான் அவரு, நான் ஒரு ஒர்க்கரு, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு நர்ஸு, நோ நோ, நான் அவருடைய ஊழியக்காரன். எஸ் எஸ். எனக்கு வேண்டாமே பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே, வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே, ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின்
சுவடுகள் போதுமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னுடைய ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். நான் ஊழியத்தை பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்துறார். நம்பர் ஒன், நீ என்னுடைய ஊழியக்காரன் சொல்றார். நம்பர் டூ, நீ அப்போஸ்தலன் சொல்றாரு. நம்பர் த்ரீ, நீ சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்றாரு. நான் யார் இடத்துலலாம் பேசுறமோ அவங்கள சொல்றாரு, அவங்க தேவ பிரியர் என்று சொல்றாரு. அவர்களாம் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆங்கிள் என்ன பார்க்க சொல்றார். பவுல் ஊழியக்காரன் தான், ரோமா பிரியர் எப்படி பார்த்தாரு, தேவ பிரியரா, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களா பார்த்தார். மூணாவது, நம்ம ரெண்டு கூட்டத்துக்குமே தேவ கிருபை உண்டு, தேவ சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீ எனக்கு கொடுத்தபடியால் நன்றி, வழிநடத்தல தந்தபடியால் நன்றி. நான் இனி ஊழியக்காரனாய், அப்போஸ்தலனாய், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் என் அழைப்பிலே நிற்பேன். நான் யாரிடம் ஊழியம் செய்கிறேனோ அவர்கள் எல்லாம் தேவ பிரியரும் பரிசுத்தவான்களுடைய அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி ஊழியம் செய்வேன். எனக்கும், நான் ஊழியம் செய்கிற இடங்களிலும் மக்களுக்கும், எனக்கும் மற்ற மக்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டு என்கிறதை உணர்ந்து இந்த காலை வேளையில் அறிக்கையிட்டு மகிழ்ச்சியாய் என் காரியங்களை தொடரப் போகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.